வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அதாவது டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இல்லாட்டி லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அதில் ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க முதல்ல ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் பன்னீர் வந்துட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சைஸ் வந்துட்டு பெருசாக வேணும்னாலும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இந்த சைஸ் வேணும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வெறும் ரெட் சில்லி பவுடர் அதாவது வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அஞ்சு டீஸ்பூன் கடலை மாவு இது கூட சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் கார்ன் பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எந்த உப்பு அதனால் அது பிங்க் கலரில் தெரியுது அப்புறம் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே தயிர் இல்லைன்னா ஆஃப் டீஸ்பூன் லெமனும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காக கரை கரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு பன்னீர் கூட நல்லா சேர்ந்து ஒட்டிகிட்டு வரோம் இல்லாட்டி பன்னீர் கூட ஒட்டாது இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக ஆகிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் கடலை மாவு சேர்த்து நல்லா இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்பூனில் கூட போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வந்துட்டு சட்டுன்னு வெந்துடும் மேலே ஒரு நல்லா கோல்டன் கோல்டன் கலரில் வந்துடும் ஆனால் உள்ளே வேகாது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி கலர் பார்த்திங்களா சோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதே கலர் வருங்க ஆனால் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது லோ ஃப்ளேமு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு சட்டு சட்டுன்னு ப பதத்து போயிடாது ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நான் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்சும் போட்டு எடுத்துக்க போகிறேன் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும் நன்றி